ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ டாப் 10 ஆக்டர்ஸோட 25வது திரைப்படத்தை பார்க்கலாம். அதாவது நம்ம சத்யராஜ் அர்ஜுன்லேருந்து பாண்டியராஜன் வரைக்கும் நைன்டீஸில் டாப் 10 ஆக்டர்ஸோட 25வது திரைப்படம் ஹிட்டாக ஃப்ளாப்பான்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 60s, 70s, 80s நம்ம சிவாஜி கணேசன்லேருந்து ரஜினி கம்பல் ராமராஜன் வரைக்கும் நம்ம டாப் 10 ஆக்டர்ஸோட 25th மூவி வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே போல் இது பார்ட் 2 நான் எடுத்திருக்கேன். நம்ம சத்யராஜ், அர்ஜுன், பிரபு அந்தமாரி ஹீரோவை வந்து டாப் 10 ஆக்டர் வந்து 25th மூவி வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம 80s நம்ம பாப்புலர் ஹீரோவாக இருந்த மோகனோட 25th மூவி பற்றி பார்க்கலாம். மோகனோட 25th மூவி அப்படின்னா அதுதான் வந்து 1982 December 11 இயக்குனர் ராமநாராயணன் இயக்கிய சின்னஞ்சிறகுகள். இந்த படத்தில் வந்து நம்ம மோகன் அவர்களோட இணைந்து வந்து சுலக்ஷணான்றவங்க வந்து பேர் பண்ணிருப்பாங்க, மற்றும் நம்ம இளைய திலகம் பிரபு அவர்களும் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து பொறுத்தவரை நம்ம மோகன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுமாராக போய் ஒரு ஆவரேஜான போன படம் தான். இந்த சின்னஞ்சிறகுகள் திரைப்படம் தான் நம்ம மோகன் அவர்களோட 25வது திரைப்படம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் ஆக்டர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்களோட 25வது திரைப்படம் வந்து தம்பிக்கு எந்த ஊர். இந்த படத்தை வந்து ராஜசேகரன்றவங்க இயக்கியிருப்பாங்க. 20 ஏப்ரல் 1984 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம சத்யராஜ் அவர்கள் வில்லன்னு கண்டிப்பாக தெரியும். அதேமாரி தான் இந்த படத்துலேயும் வில்லன் தான். இந்த படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணிருப்பாங்க, மற்றும் ரதி, சுலக்ஷனா மற்றும் பல வந்து இந்த படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்தபடியாக நம்ம சத்யராஜை தொடர்ந்து நம்ம இளைய திலகம் பிரபு அவர்களோட 25வது திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். பிரபு அவர்களுக்கு 1984 November 29 ரிலீஸ் ஆன ராஜேந்திரன் இயக்கத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்கள் வீட்டு பிள்ளையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த படம் பேர் உங்கள் வீட்டு பிள்ளை தான். நம்ம வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை கேள்விப்பட்டிருக்க மாரி தான் இதுவும் உங்கள் வீட்டு பிள்ளை. இந்த படத்தில் வந்து நம்ம பிரபு அவர்கள் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணிருப்பாரு. பூர்ணிமா அவர்கள் வந்து பேர் பண்ணியிருப்பாங்க நம்ம பிரபு அவர்களுக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து இந்த படம் வந்து ஒரு ரொம்ப சுமாராக போய் நம்ம பிரபு அவர்களுக்கு ஒரு ஆவரேஜாக போன படம் தான் உங்கள் வீட்டு பிள்ளை. அடுத்தபடியே நம்ம பிரபு அவர்களை தொடர்ந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட 25வது திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். அர்ஜுன் அவர்களுக்கு 1986 New Year, January 1 ரிலீஸ் ஆன என் சபதம். இந்த படத்தை வந்து இயக்குநிதியாருன்னு SAC நம்ம விஜய் அவர்களோட தந்தையார் தான். பிரபல இயக்குநருமான SA சந்திரசேகர் தான். இந்த படத்தில் நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியாக அனிதான்றவங்க வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுமாராக போன படம் தான். ஃப்ளாப்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சுத்தமாக போகவே இல்லை என் சபதம் திரைப்படம். இந்த என் சபதம் திரைப்படம் தான் நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு 25வது திரைப்படம். மற்றபடியாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா நம்ம அர்ஜுனை தொடர்ந்து பார்த்திபன். பார்த்திபன் அவர்களுக்கு 25வது திரைப்படம் எந்த வருடம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2001 செல்வா இயக்கத்தில் ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் நம்ம பார்த்திபன் அவர்களோட 25வது திரைப்படம். இந்த படத்தில் பிரபுதேவாவும் வந்து பார்த்திபன் அவர்களோட இணைந்து ஹீரோவாக ப்ளே பண்ணிருப்பாரு, மற்றும் கௌசல்யா, ரேணு மற்றும் பல வந்து இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ரொம்பவே காமெடி கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. இருந்தாலும் வந்து தியேட்டர்ஸில் வந்து ரொம்பவே சுமாராக போன படம். திரைக்கதை வந்து நம்ம பார்த்திபன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் டைரக்ட் பண்ணது வந்து செல்வா அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தை தங்கர் பச்சான் வந்து சினிமாட்டோகிராஃபர் பண்ணிருப்பாரு. இதுதான் நம்ம பார்த்திபன் அவர்களோட 25வது திரைப்படம் ஜேம்ஸ் பாண்ட். பார்த்திபனை தொடர்ந்து நம்ம 6வதாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் ஆக்டர் முரளி. நம்ம முரளி அவர்களுக்கு 25வது திரைப்படம் வந்து 1989 ராமநாராயணன் இயக்கத்தில் தங்கமணி ரங்கமணி. இந்த படத்தில் வந்து நம்ம முரளி அவர்களோட இணைந்து SV சேகர், SS சந்திரன், கோவை சரளா, பல்லவி, தேவி ஸ்ரீ மற்றும் பல வந்து இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம முரளி அவர்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆச்சு. இந்த படம் வந்து 1984 மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு. இந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் தங்கமணி ரங்கமணி. இதுதான் நம்ம முரளி அவர்களோட 25வது திரைப்படம். முரளியை தொடர்ந்து நம்ம 7வதாக பார்க்க போகிற ஹீரோ யார் தான், அதுதான் நவரச நாயகன் கார்த்திக். கார்த்திக் அவர்களோட 25வது திரைப்படம் 1985 January 14 பொங்கல் அன்னைக்கு வெளியான படம் தான் நல்ல தம்பி. இந்த படத்தை வந்து இயக்குனர் யாருன்னா SP முத்துராமன் அவர்கள், நம்ம கார்த்திக் அவர்களோட அப்பா தான். இந்த படத்தில் நம்ம கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாக வந்து ராதா ப்ளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம கார்த்திக் அவர்களுக்கு வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஹிட்டான மூவி தான் நல்ல தம்பி. இதுதான் வந்து நம்ம கார்த்திக் அவர்களோட 25வது திரைப்படம். அடுத்தபடியே 8வதாக பார்க்க போகிற ஹீரோ யார் தான், அதுதான் நம்ம ராஜ்கிரண். ராஜ்கிரண் அவர்களுக்கு 2012 October வெளியான திருத்தணி. திருத்தணி படம் தான் நம்ம ராஜ்கிரண் அவர்களோட 25வது திரைப்படம். இந்த படத்தை வந்து பேரரசு அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம ராஜ்கிரண் அவர்கள் 10 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் பல படங்கள் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்திருந்தாலும் 2001 வெளியான நந்தா படத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தார்.
அந்த வகையில் வந்து திருத்தணி படம் தான் அவரோட 25வது திரைப்படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் வந்து பரத், ஆஷிஷ், வித்யாத்தி, பாண்டியராஜன், சுனைனா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துச்சு. இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் வந்து ரொம்பவே லேட்டாக டிலே ஆகி இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் 2012 வெளியாகி இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த படம் தான் நம்ம ராஜ்கிரண் அவர்களுக்கு 25வது திரைப்படம். அடுத்தபடியாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ சரத்குமார் அவர்கள். நம்ம சரத்குமார் அவர்களுக்கு 25வது திரைப்படம் வந்து நம்ம இயக்குனரும் குணச்சித்திர நடிகருமான மறைந்த நடிகர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான படம் தான் புது மனிதன். இந்த படம் வந்து நம்ம சத்யராஜ், பானுப்பிரியா மற்றும் பல வந்து இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு மெயின் ஒரு வில்லன் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து நம்ம தேவா அவர்களோட மியூசிக்கில் இந்த படம் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி காமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. இந்த புது மனிதன் திரைப்படம் தான் நம்ம சரத்குமார் அவர்களோட 25வது திரைப்படம், ஒரு வில்லனாக ப்ளே பண்ணியிருப்பார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் ராம்கி. 10வது இடத்துல நம்ம ராம்கி தான் பார்க்க போகிறோம். ராம்கி அவர்களுக்கு 25வது திரைப்படமாக இயக்குனர் கொச்சின் ஹனிஃபா இயக்கத்தில் பிள்ளை பாசம். பிள்ளை பாசம் படத்தில் நம்ம ராம்கி ஜோடியாக வந்து ரூபினி வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இளையராஜா வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருப்பார். இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம ராம்கி அவர்களுக்கு இதுதான் வந்து 25வது திரைப்படம். இந்த படம் வந்து ரொம்பவே வந்து சுமாராக போன படம் தான் பிள்ளை பாசம். அடுத்தபடியாக வந்து லாஸ்ட்டாக இதே 10வது இன்னொரு ஹீரோவையும் பார்க்கலாம், அதுதான் நம்ம ஆக்டர் பாண்டியராஜன். நம்ம பாண்டியராஜன் அவர்கள் 1990 வெளியான புது வாரிசுன்ற படம் தான் நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு 25வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து ராஜசேகர்ன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு வந்து ரோகிணி வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க ஃபீமேல் லீட் ஆக்ட்ரஸாக. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டான படம். இந்த புது வாரிசு திரைப்படம் தான் நம்ம பாண்டியராஜ் அவர்களோட 25வது திரைப்படம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்ட் 1 போட்டிருக்கேன், அதோட கண்டினியூஷன் தான் இது பார்ட் 2. இதற்கடுத்தபடியாக நம்ம அஜித் விஜய்லேருந்து பிரசாந்த் வரைக்கும் நடித்த டாப் 10 ஆக்டர்ஸோட 25th மூவி பார்ட் 3 வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ட் 4 வந்து விஷால் ஆர்யாலேருந்து பல ஹீரோஸ் நடித்த டாப் ஆக்டர்ஸோட 25th மூவி பார்ட் 4 வந்து நான் எடுத்து போடுவேன் தனுஷ் வரைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல சேனல்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம பல ஆக்டர்ஸோட கிளாஷஸ் மூவிலாம் வந்து நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் நம்ம ஆக்டர்ஸோட 100th மூவி, 150th மூவி, 175th மூவி, 200th மூவி பல வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. இந்த 90s 80s வந்து சில ஹீரோஸ் நான் வந்து 25th மூவி வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அந்த ஹீரோவோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்து நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.